இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து நம்ம ஒரு சோப்பு வாங்கினாலும் சரி, ஒரு சீப்பு வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு மளிகை சாமான் வாங்குறதா இருந்தாலும் சரி, காய்கறிகள், அதுக்கப்புறம் நம்ம ஃபோனு, டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் பர்ச்சேஸுமே வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் வருஷா வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்டோபர் மாதத்தில் ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் ரெண்டு பேருமே போட்டி போட்டு வந்து இருக்கிறதே அந்த வருஷத்துலேயே ஒரு பெஸ்ட் ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதில் கண்ணா பின்னன்னு சேல்ஸ் வந்து ஏறும், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அண்ட் அதுக்காக வந்து மெயின் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்றதுக்காக வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், ஒரு 5 டிப்ஸ் கொடுத்து. அந்த வீடியோ இது வரைக்கும் பார்க்கலைன்னா பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக எனக்கு வந்து நான் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ண ஒரு 3-4 இன்சிடென்ட்ஸில் வந்து எனக்கு நடந்த ஒரு நிகழ்வை தான் வந்து நான் இன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது மூலமாக வந்து உங்களுக்கு கொஞ்சம் சேஃபராக இல்லை ஒரு என்னென்ன திங்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து நீங்கள் வந்து ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்றதுமே வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நான் கிருஷ்ணா, நீங்கள் பார்த்துட்ருக்கிற கிருஷ்ணாக்ஸ் தமிழ். வாங்க வீடியோக்கு போகலாம். நான் என்னோடய இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்தில் அக்டோபர் மாதத்தில் நடக்கிற ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் சேலு, அதுக்கப்புறம் அமேசானோட கிரேட் இண்டியன் சேல், அதில் தான் வந்து இயர்லியே வந்து ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் இப்போ சமீப காலத்தில் ஐஃபோன்ஸ் மேக்ஸு, அதுக்கப்புறம் மற்ற ப்ராடக்ட்ஸு, அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இருக்கிற அந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லும். நான் போன இதில் வந்து பார்த்தீங்கன்னா iPhone 11 வாங்கியிருந்தேன், அதுக்கு முன்னாடி இதில் வந்து வேறு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். இந்த சேலில், லேட்டஸ்ட்டு சேலில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்புக் ஏர் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்குகிறேன். பட் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம பண்ணுற எல்லா ஆர்டர்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸுக்குமே வந்து நமக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து டெஃபினெட்லி இல்லை அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்லேருந்தே ஆரம்பிப்போம். கிட்டத்தட்ட செப்டம்பர் 2019 வந்து ஃபஸ்ட் டைம் அவங்க வந்து அந்த கிரேட் இண்டியன் சேலில் வச்சிருந்தப்போ வந்து என்னோடய யூடியூப் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரோட் மைக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு அதை விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுருந்தேன். அந்த டைத்துல ஒரு ஆஃபர் எதுவுமே இல்லை, பட் ஸ்டில் வந்து ஓகே நம்ம வந்து அந்த கார்டு ஆஃபர் வச்சு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5000 ரூபீஸ்க்கு உண்டான இதில் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் அந்த ப்ராடக்ட் வந்து டெலிவரி ஆச்சு. டெலிவரி ஆனப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலி வந்து அந்த அமேசான் சொல்லிட்டு பேரிடுச்சு, அந்த கிரே கலரில் அந்த பிளாஸ்டிக் பேப்பரில் வந்து சுற்றி வந்துச்சு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரித்து பார்க்கும்போது அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்சீல்டாக இருந்தது. இப்போ நார்மலி ஒரு புது ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா சீல்டாக இருக்கணும் இல்லையா? ஸோ இது வந்து அன்சீல்டாக இருந்தது அண்ட் கொஞ்சம் கசங்கியும் இருந்தது. பட் உள்ளே வந்து எல்லாமே வந்து இது மிஸ் ஆகலை. ஸோ எல்லாமே நார்மலாக தான் இருந்தது. ஸோ நான் நினச்சேன் ஓகே இது வந்து ஏதாவது ஷிப்பிங் டைத்தில் வந்து இதை கொரியரில் அந்த மாதிரி வர்றப்போ வந்து அந்த இதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து இது பண்ணலாம். அதை நான் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா செல்லருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைம் செல்லர் கிடையாது. பட் அதுக்கப்புறம் பட் ஆனால் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு யோசனை இருந்துகிட்டே இருக்கும். ஒரு வேளை இது யூஸ்டு ப்ராடக்டாக இருக்குமோ, அதனால தான் நமக்கு அன்சீல்டாக வந்துச்சோ அப்படின்றது வந்து இன்றைக்கி வரைக்குமே வந்து எனக்கு அது வந்து ஒரு மைண்டில் இருந்துகிட்டே தான் இருக்குதுன்னு சொன்னோம். பட் அதை நான் யூஸ் பண்ணுறேன், பட் அது எனக்கு வந்து கொஞ்சம் பெஸ்ட் குவாலிட்டி தரலையோ அப்படின்ற ஒரு தாட்டுமே வந்து எனக்கு அடிக்கடி இருக்கும். ஸோ அது எதனால அப்படின்றது வந்து கரெக்டாக சொல்ல தெரியல. ஸோ அடுத்து ரெண்டாவது இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த ப்ரைம் சேல் அண்ட் கிரேட் இண்டியன் சேலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் SSD வாங்கியிருக்கேன் நான். ஸோ அந்த SSD வந்து பார்த்தீங்கன்னா 500 GB SSD. அது நான் ஆர்டர் பண்ணேன். ஆர்டர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மார்னிங் ஒரு 5 o'clock ஆர்டர் பண்ணேன். அன்றைக்கே வந்து வித்தின் ஒரு 9 o'clock வந்து லோக்கல் சென்னையிலேருந்து வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. பட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த கிரே கலர் உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் பேக்கேஜிங் அமேசான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த பிளாஸ்டிக் பேக்கேஜ் உள்ளே ஓப்பன் பண்ணனா இதுமே வந்து அன்சீல்டா இருந்தது. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அது ஓபன் பண்ணா அந்த வயர்ஸ் எல்லாமே ப்ராப்பரா இல்ல, லூஸ்டா இருந்தது, கொஞ்சம் மேல வந்து கொஞ்சம் டஸ்ட் இருந்த மாதிரி இருந்தது SSD ல. ஸோ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் அந்த பழைய லேர்னிங்ஸ்லாம் வச்சுட்டு நான் ஆர்டர் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒரு ப்ரைம் செல்லர், அதாவது அமேசானுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிற அந்த க்ரோம் டெய்ல் ரீட்டெயில் சம்திங் அந்த மாதிரி இருக்கிற ஒரு செல்லர்ட்டு தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ஓப்பன் பண்ண உடனே இதே மாதிரியே இருந்தது. சரி, ரெண்டாவது அந்த SSD எடுத்து நான் என்னோடய லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணேன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபைல்ஸ் இருந்தது. அதுவும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 9 தமிழ் ராக்வஸ் சம் ஏதோ ஒரு வெப்சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி ஒரு 14 GB ஃபைல் வேறு உள்ளே இருந்தது. ஸோ அது நமக்கு கிளியர்லி தெரியுது இந்த ப்ராடக்ட் வந்து ஆல்ரெடி யாரும் யூஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணியிருந்திருக்காங்க, அதை வந்து அமேசான் அப்படியே நமக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால் நான் என்ன பண்ணேன், இம்மிடியேட்டாக வந்து நான் ரீப்ளேஸ்மெண்ட் ரெக்வஸ்ட் நான் கொடுத்தேன். நான் ரீப்ளேஸ்மெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்த உடனே அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு இம்மிடியேட்டாக நெக்ஸ்ட் டேவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரீப்ளேஸ்ட் ப்ராடக்ட் வந்தது. பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா பக்காவாக அந்த ப்ரௌன் கலர் பாக்ஸுக்குள்ளே வந்து அந்த SSD இருந்தது, அதுக்குள்ளேயுமே வந்து அந்த பேக்கிங் வந்து பக்காவாக அன்சீல்டாக இருந்தது. ஸோ அதுக்கு வந்து நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் இல்லையா?
ஸோ ஓகே இந்த ப்ராடக்ட் வந்து எதுவுமே வந்து பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளோட நான் கரெக்டாக பண்ண விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நான் அன்பாக்ஸ் பண்ணும்போது ஒரு வீடியோவை எடுத்துகிட்டேன். ஆர்டர் போட்டும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரைம் செல்லர், அது முக்கியமாக வந்து அமேசானுக்கு உண்டான ஒரு செல்லர் நேம் இருக்குது, அதில் தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் நம்மளோட ஒரு சேஃபர் சைடுக்காக. ஸோ அது வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். மூணாவது இன்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதே இப்போ ஃப்ளிப்கார்ட் சேலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்து M1 MacBook Air வந்து செம்ம ப்ரைஸில் கொடுத்துருந்தாங்க, அன்பிலீவபிள் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வந்து நார்மலி 91,000 வந்து சேல் ஆகிட்டுருக்கிற ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 80,000 வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க, ப்ளஸ் 18,000 மட்டும் இல்லாமல் அதில் கார்ட் ஆஃபர்ஸ் 8,000 வரை கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து 72,000 வந்து M1 MacBook Air வந்து பேஸ் வேரியன்ட் இருக்குது. நான் இதில் வந்து ஒரு லேப்டாப் வாங்கணும், ஒரு விண்டோஸ் லேப்டாப்னு ஏகப்பட்டது வந்து நான் மைண்டில் சும்மா விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டு இருந்தேன். பட் இந்த தடவை வந்து அந்த மேக்புக் ஏர் வந்து நல்ல ப்ரைஸில் வரவும் நான் அதை வந்து ஆர்டர் போட்டு வாங்கினேன். இமீடியேட்டாகவே டெலிவரி ஆச்சு. டெலிவரி ஆனதும் பக்காவான பேக்கேஜிங்கில் இருந்தது. ஓப்பன் பண்ண உடனே அந்த ஆப்பிளோட சீல்டு பாக்ஸில் தான் இருந்தது. முக்கியமாக இப்போல்லாம் வந்து அந்த உங்களுக்கு அந்த பிளாஸ்டிக் பேப்பரில் இல்லாமல் அந்த பேப்பர்லேயே வந்து அதை கிளிக்கிற மாதிரிலாம் வந்து இப்போ பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்தது. நான் பக்காவாக அன்பாக்சிங் வேறு எடுத்திருந்தேன் நான் வீடியோலாம் போட்டு, எந்த பிரச்சனையுமே எனக்கு இருந்த மாதிரி தெரியல. பட் நான் கொஞ்ச நாள் கழித்து நான் அதை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு சின்ன ஸ்க்ரூ வந்து மிஸ் ஆகிருக்கு. ஸோ இதை நான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து போயும் கேட்க முடியாது, ஏன்னா நீங்கள் இமீடியேட்டாக வரல அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது அதில் வந்து கிளியராக சொல்லியிருப்பாங்க, உங்களுடைய ஆப்பிள் ப்ராடக்ட்டுக்கும் சரி கூகுள் ப்ராடக்ட்ஸுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தே வில் நாட் டேக் இட் அப், நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சர்வீஸ் சென்டருக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆப்பிளோட சர்வீஸ் சென்டருக்கு போனோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினீங்க நீங்கள் அங்கே தான் கேட்டாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இல்லை ஏதாவது ஒரு ஸ்க்ரூ தானே ஒன்றே ஒன்று மாட்டி கொடுங்கன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வாங்குறதா இருந்தால் மொத்தமாக என்டையர் செட் ஆஃப் ஸ்க்ரூஸ் தான் நீங்கள் வாங்கணும், அது கிட்டத்தட்ட 3,000 வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. டே ஒரு சின்ன ஸ்க்ரூக்கு வந்து நான் என்டையர் செட்டுமே நான் எதுக்கு வாங்கணும், அதுவும் 3,000 ருபீஸ் கொடுத்து அப்படின்றதான் என்னோடய தாட்டாக இருந்தது. பட் அவங்க ரொம்ப ஒரு மாதிரி பேத்தட்டிக்காக தான் வந்து ஆப்பிள் ஸ்டோர்ஸில் பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லணும். அங்கேயே வாங்கியிருந்தீங்கன்னா மேபி ஏதாவது கொஞ்சமாவது மதிப்பாங்களா என்னன்னு தெரில. நீங்கள் இந்த மாதிரி ஆன்லைன் பர்ச்சேஸ்னால் எப்படி இருக்குன்றது வந்து இப்படி தான் இருக்குமா அப்படின்றது வந்து எனக்கு சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது அப்படின்னு சொல்லணும். இது ஒரு இன்சிடென்ட் இல்லையா. ஸோ இது வந்து என்னால் இப்போ அந்த ஸ்க்ரூஸ்க்கு வந்து எதுவுமே பண்ண முடியல. ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, என்ன தான் வந்து நல்ல செல்லர்ட்ட வாங்கினேன், என்ன தான் வந்து பக்காவாக நான் வீடியோலாம் எடுத்துட்டேன், அப்படி இருந்தாலும் என்னோடய செக்கிங் வந்து அந்த இடத்துல மிஸ் ஆயிருக்கு. நான் எல்லாமே பக்காவாக இருக்கா, ஓப்பன் ஆச்சா, டிஸ்பிளே நல்லா இருக்கா, வேறு எதுவும் டேமேஜ் இருக்கா அப்படின்னு பார்த்தவன் அந்த பின்னாடி இருந்த ஒரு மைன்யூட் ஸ்க்ரூவை வந்து நான் விட்டுட்டேன். ஸோ இத்தனைக்கும் அது சீல்டு பேக்கேஜ் தான், பட் அது எப்படி மிஸ் ஆச்சு அப்படின்றது இன்றைக்கி வரைக்குமே எனக்கு தெரியல. சரி ஒரு சின்ன ஸ்க்ரூ தானே நம்ம வந்து மாற்றிக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போதைக்கு விட்டுட்டேன் நான். ஸோ இதுவே வந்து ஒரு மேஜர் இஷ்யூவாக இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு மூணு இன்சிடென்ட்ஸ் எனக்கு பர்சனலாக நடந்தது. ஸோ அடுத்து வந்து ஒரு இன்சிடென்ட் ரீசெண்டாக வந்து நான் ட்விட்டரில் பார்த்தேன் நான். ஸோ ட்விட்டரில் ஒருத்தர் என்ன போட்டிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு பாஸ்போர்ட் ஹோல்டர் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணியிருக்காரு, அவருக்கு அந்த ப்ராடக்ட்டும் வந்திருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பாஸ்போர்ட் ஹோல்டருக்குள்ளே ஆல்ரெடி வந்து ஒரு பாஸ்போர்ட் இருக்குது. அது வந்து அதை போட்டிருந்தார் என்ன, ஒரு பாஸ்போர்ட் ஹோல்டர் ஆர்டர் பண்ணால் எனக்கு பாஸ்போர்ட்டே கொடுத்துட்டாங்க அமேசான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த இன்சிடென்ட் வந்து எனக்கு திருப்பி என்னோடய தியரியை வந்து ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். என்னென்னா அமேசானை பொறுத்த வரைக்கும் ஈவன் தான் அவங்களோட ஓன் செல்லராக இருந்தாலுமே ப்ராடக்ட்ஸ் வந்து ரிட்டர்ன் வருது இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் அனுப்பும்போது நம்மகிட்ட கலெக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற கொரியர் என்ன பண்ணுவாங்க, அந்த அமேசானோட அந்த கிரே பேக்கெட்டில் தான் வந்து அப்படியே சுற்றி அப்படியே அந்த நம்ம அந்த ஹீட்டில் வந்து சூடு பண்ணுற மாதிரி அதை சூட் பண்ணி அதை பேக் பண்ணி அப்படியே வேர் ஹவுஸ்க்கு அனுப்பிச்சிடுறாங்க. வேர் ஹவுஸில் என்ன பண்ணுறாங்க, அதை அப்படியே வந்து இன்வென்ட்ரியில் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு வந்து வச்சிடுறாங்க. நாளைக்கு ஏதாவது யாராவது அந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு அதுதான் டெலிவரிக்கு போகுது. அதை வந்து போயிட்டு அதை கண்டுக்காமல் அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து சேஃபு நல்லது. அதை ரீப்ளேஸ்மெண்ட் போட்டாங்கன்னா சத்தம் இல்லாமல் வேறு அனுப்பிச்சிட்றாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது வந்து எனக்கு கிளியராக தெரியுது. நான் ட்விட்டர்லேயும் அதுதான் போட்டிருந்தேன் நான், இது வந்து எனக்கு தெரிஞ்ச ரிட்டர்ன்டு ப்ராடக்டாக தான் இருக்கும், வந்தால் அவங்க வந்து ஏன் ரிட்டர்ன்டு எதுவுமே அவங்க செக் பண்ணுறதும் கிடையாது, அப்படியே எடுத்து இன்வென்ட்ரியில் போட்டுட்டு அடுத்து யார் ஆட் பண்ணுறாங்களோ யாராவது ஏமாந்தவங்க கிடச்சாங்கன்னா அவங்க தலையில் கட்டிடலாம் தான் அப்படின்னு பார்க்குறாங்க அப்படின்றது வந்து கிளியராக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ சபீமமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரையிலேருந்து ஐ ராபின் ப்ரோ அப்படின்ற ஒரு சேனலில் வந்து ராபின் அப்படின்றவர் வந்து இந்த ஃபேக் ப்ராடக்ட்ஸை வந்து கவர் பண்ணிகிட்ருக்காரு, ஆப்பிளோட ஃபேக் ப்ராடக்ட்ஸ். அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பக்காவாக ஃபஸ்ட் குவாலிட்டியாக தான் இருக்குது. அதை வந்து கொஞ்சம் இது வரைக்கும் யாரும் யூஸ் பண்ணாதவங்க இருந்தாங்கன்னா ஈஸிலி ஏமாந்து போகிற மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது நான் ஒரு ஏர்பாட்ஸ் ப்ரோ வாங்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அந்த ஃபேக் ப்ராடக்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கே வந்து ஒரு பயம் வந்துருச்சு, எங்கே நம்ம வந்து தப்பி தவறி ஒரு ஃபேக் ப்ராடக்ட்டை வந்து வாங்கிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு வந்து
அந்த அந்த கனெக்டிவிட்டியிலேருந்து எல்லாமே வந்து அவ்வளோ பக்காவாக வந்து சைனீஸில் அந்த ஃபேக் ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணுறாங்க. நீங்கள் இது அந்த வீடியோ வரைக்கும் பார்க்கலைன்னா நான் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவரோட சேனலுக்கு லிங்க் தரேன் நான், நீங்கள் போய் அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள், யூ வில் பி சர்ப்ரைஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான். ஸோ இந்த மாதிரியும் வேறு வந்து நமக்கு பிரச்சனைகள் இருக்குது ஆன்லைன் ஷாப்பிங்கில். பட் இது எல்லாமே சொன்னாலும் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆஃப்லைன் மார்க்கெட்ஸை விட ஆன்லைனில் வந்து டெஃபினெட்லி வந்து நமக்கு பெட்டர் ப்ரைஸிங் கிடைக்குது. இந்த மாதிரியான ஏமாறுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது, ப்ளஸ் அதே சமயம் நம்ம பணத்தை சேவ் பண்ணுறதுக்குமே வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கில் வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து நம்ம சைட்லேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்னது மாதிரி தான். ஸோ நம்ம வாங்குகிற செல்லர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டுக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு டிஃபால்ட்டு செல்லர் இருக்காங்க. அதே மாதிரி அமேசானுக்குமே வந்து ஒரு டிஃபால்ட் செல்லர் இருக்காங்க. கூடியமான வரை அந்த செல்லர் அந்த ப்ராடக்டை செல் பண்ணுறாங்களா அப்படின்றத பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு இருந்ததுன்னா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது வந்து எந்த ப்ராடக்ட் வந்தாலும் பெரிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்லாம் அவங்க வந்து பார்த்து செக் பண்ணி தான் ஓப்பன் பண்ணி தரேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ அதுவே மொபைலாக இருக்கட்டும், வேற ஏதாவது சின்ன சின்ன ஹெட்ஃபோன்ஸாக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே வந்து நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணும்போது ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டே வந்து அதை அன்பாக்ஸ் பண்ணுங்கள். அது நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்க வந்து இல்லை நாங்கள் கரெக்டாக தான் அனுப்பணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இதை காமிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரெண்டு வந்து நீங்கள் டெஃபினெட்லி ஃபாலோ பண்ணுங்கள், கொஞ்சம் நம்ம வந்து சேஃபாக இருக்கிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்வேன் நான். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ப்ராடக்ட் வந்தாலுமே இம்மிடியேட்டாகவே வந்து அன்றைக்கி ஒரே நாளில் ஓப்பன் பண்ணி கம்ப்ளீட்டாக செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிவிட்டு ஏதாவது ப்ராடக்ட்னால் இம்மிடியேட்டாக ரீச் அவுட் பண்ணுங்கள். அந்த ரீச் அவுட் பண்ணுறதுலையும் டிலே பண்ணிடாதீங்க, அதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் நான். ஸோ இதெல்லாம் தான் எனக்கு பர்சனலாக நடந்த எக்ஸ்பீரியன்ஸ், ப்ளஸ் நான் வந்து நான் இப்போ ரீசெண்டாக பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணேன். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். ப்ளஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானுமே தெரிஞ்சுக்கிறேன் நான். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.